வணக்கம் குருவருளியின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம குளிப்பதற்கு முன்னாடி கூற வேண்டிய ஸ்லோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஆறு ஏரி குளம் இல்லை பாத்ரூமில் ஒரு பக்கெட் தண்ணியில் குளிச்சா கூட எந்த இடத்துல குளித்தாலும் இந்த மந்திரத்தை மூன்று முறை ஜெபிச்சிங்கன்னா நல்ல பலனை அடையலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது இந்த பாரத புண்ணிய பூமியில் சப்தநதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா சப்தநதிகள் ஜீவநதிகளாக இருக்காங்க அந்த சப்தநதிகளை பேஸ் பண்ணின பாடலில் தான் இப்போ நம்ம மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த மந்திரத்தை தான் சொல்லவும் போகிறோம் இந்த சப்தநதிகளுக்கு என்ன மகத்துவம் அப்படின்னா அவங்க வற்றாத ஜீவநதிகள் அது மட்டும் இல்லை ஒரு தண்ணீருக்கு ரெண்டு விதமான விஷயம் இருக்கும் ஒன்று குணம் இன்னொன்று பண்பு பண்பு எப்பொழுதும் பொதுவானது ஆனால் குணம் மாறும் இந் நம்ம தமிழகத்தில் ஓடுகிற நதிக்கும் கர்நாடகாவில் இருக்கிற நதிக்கும் குணத்தின் தன்மை மாறும் அப்படிங்கிறத பாடலின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை மனதார சொல்லுவோம் நற்பலன்களை அடைவோம் சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு கடுமையான வறட்சி காலத்திலும் கூட நீர் தங்குதடையின்றி கிடைக்கும் என்பது ஒரு மிக பெரிய நம்பிக்கை கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மி சந்நிதம் குரு கங்கா யமுனா சைவ கோதா கோதாவரி சரஸ்வதி நர்மத சிந்து காவேரி நதிகளே இதோ இந்த நீரில் நீங்க பிரதட்சணமா வரணும் அப்படிங்கிறது தான் இது நம்ம எந்த தண்ணியில நிக்கிறோமோ அந்த தண்ணியில கேட்டோன்னா அவங்க வருவாங்கங்கிறது வர சொல்றதுக்கு உண்டான ரிக்வெஸ்டான ஒரு மந்திரம் தான் இது இந்த சப்த நதிகளுக்கு உண்டான பாடல் குணா அதிசயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கங்கை நதி பொதுவா பாத்தீங்கன்னா கங்கை நதி பிறவி காட்டுக்கோர் பேரளனா பேர நாளா துங்கமுற வப்புநலை தூய்க்குங்கால் அங்கவெப்பு வைப்பு மந்தகயம் வித்தம் வாயுமே கங்காந்தால் உந்து தாகங்களும் போமுன்னு அதாவது இந்த கங்கை நதி உள்வெப்பம் மந்தாக்கினி சயம் பித்தம் வாதம் கீழ்பிரமேகம் உடல் பெரிவு தாகத்தை போகுமா அடுத்து பாட்டை சொல்லாம பொருளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் யமுனை நதி யமுனை நீரால் அதிகமான சுரம் வெண்குஷ்டம் இருமல் வெட்ட தாகம் பித்தத்தால் ஏற்படக்கூடிய வாந்தி டயர்ட்னஸ் விந்து இழப்பு வெள்ளைப்படுதல் முதலியவை போகுமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி முத்தோடங்கள் வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் நீங்குமா சொரி உள்சிரங்கு சுரம் ஆகியவையும் போகுமா அதுக்கடுத்து சரஸ்வதி நதி சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரியாத நதிங்கிறதுனால அதுக்கு பாட்டு சொல்லல நறுமதி நதி நறுமதி நதி நீரானது வாந்தி சுரம் விக்கல் காமாலை வயிற்று உப்பிசம் கைகால் எரிவு பித்தச்சுரம் கபச்சேர்க்கை சிலே சிலேத்துமோ வாத தொந்தரவு எல்லாத்தையும் போகும் சிந்து நதி உடம்பு குடைச்சல் எடுத்துள்ளது புத்தி மயக்கம் வெட்ட நோய் புண்ணு அதிகமான வியர்வை தாது இழப்பு சுரம் அப்புறம் மூத்திரக்கிரி டேங்குவாங்க அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு வியாதி அப்புறம் தாகம் இதெல்லாம் போகுமா அதுக்கடுத்து காவேரி நதி வயிற்று பொறுமல் அப்புறம் இருமல் இறைப்பு வீக்கம் கபக்கட்டு ஆயசம் நீர்பிடிப்பு குண்மோன் நாவறட்சி போன்றவை காவிரி நீரால குளிக்கிறதுனால போகும் அதே மாதிரி இந்த சப்த நதிகள்ல குடிக்கிறதுனாலையும் இந்த வியாதி நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சோ இந்த நம்பிக்கையின் காரணமாதான் அந்த காலங்கள தீர்த்த யாத்திரை பயணத்தெல்லாம் மேற்கொள்ளுவாங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அந்த நதியில குளிச்சு அந்த நதி தண்ணீரால குடிச்சு இறைவனை வணங்கும் பொழுது அவங்களுடைய உடல் நோய்கள் நீங்கி மன தெளிவு பெற்று ஆன்ம மகிழ்வோட வாழ்ந்தாங்க ஆனா இப்போ நம்ம எங்க போனாலும் பயப்படுறோம் ஏன்னா தான் பல தொற்று வியாதிகள் பரவுதுங்கிற பயம்தான் காரணம் அதற்கு பதிலா இந்த மந்திரத்தை மனதார நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனம் தெளிவடையும் பட்சத்துல நமக்குன்னு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியே தானா உருவாகும் ஏன்னா மனம் தைரியத்தை கொடுப்பதற்கும் தெளிவை கொடுப்பதற்கும் தான் மந்திரம் அதோடைய விஷயத்தை இந்த மந்திரம் கண்டிப்பா நமக்கு தரும்ங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை ஸோ நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் பலனை அடையலாம் நன்றி வணக்கம்